வரும் ஞாயிறு 11:30 மணிக்கு உங்கள் பொதிகையில் ஒளிபரப்பாகும் வாங்க பாட வாங்க இசை நிகழ்ச்சியினை காண தவறாதீர்கள். இன்னும் தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டின் பண்பாட்டு சூழல், தமிழினுடைய இலக்கிய சூழலில் ஆய்வாளர்களில் மிக முக்கியமானவர் பேராசிரியர் கா. நெடுஞ்செழியன். தமிழ் சமூகத்தினுடைய ஒரு சாபம் என்ன அப்படின்னா, ஆய்வாளர்கள், அறிஞர்கள் அவர்கள் வாழ்கிற காலத்தில் அவர்கள் கொண்டாடப்படவில்லை, அவர்கள் கொண்டாட்டத்திற்கு உள்ளானவர்களாக இல்லை என்பது நமக்கெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயலாகவே தொடர்ந்து இருக்கிறது. இன்றைக்கு பேராசிரியர் கா. நெடுஞ்செழியன் அவர்கள் மரணித்திருக்கிறார். ஒரு தமிழில் ஒரு பேரறிஞர் அவர். அவர் எப்படியான ஆசிவகம் குறித்த அவர் நிறைய தேடல்கள், அவருடைய ஆய்வுகள் இன்றைக்கும் பலராலும் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உலக அளவில் பிரமிக்கத்தக்க பல ஆய்வுகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அவர் இன்னைக்கு மரணித்திருக்கிறார். நம்முடைய தமிழ் நிறமும் கூட நம்ம குடும்பத்தோடு அவர் இணைந்து வெகு நாட்களாக பயணித்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவருடைய நிறைய பேச்சு தொகுப்புகள் நம்மிடையே இருக்கிறது. அந்த ஆசிவகம் குறித்த நூலெல்லாம் கூட திறனாய்வு செய்து நம்முடைய நிகழ்வில் அவர் பேசியிருக்கிறார். அவருடைய காணொளியை நாம் தொடர்ந்து வர வர எபிசோட்ஸில் நம்ம கொடுக்க இருக்கிறோம். முதல் காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. வேதங்களை தொகுத்து எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் தான். சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் என்ற பெயர்கள் எல்லாம் பொழுதுபோக்கிற்கான பெயர்கள். அழகர் என்ற பெயர் அந்த ஐயனாருக்குரிய பெயர். எனவே ஆசீவகத்தினுடைய தொடக்கமே வைதீக எதிர்ப்பில் தான் தொடங்குது. எனவே இந்த தற்செயல் கோட்பாடுன்னு வருகின்ற பொழுது அங்கே கடவுளுக்கு இடமே இல்லாமல் போச்சு. தஞ்சை பெரிய கோயிலே அப்படி இருந்து தான் வன்முறையில் தான் அதை அழிச்சிருக்கிறான். அப்படி தன்னை காப்பாற்றியவர்கள் 1000 பேரை யானைக்காலால் மிதித்து கொல்ல செய்தவர் திருநாவுக்கரசர். நீலகேசியில் இந்த ஒரு நாட்டை பற்றி சொல்லும்போது அங்கே 4 வகை வர்ணங்களும் செழித்தன அப்படின்னு பாடுறாரு. அப்போ ஜைனர்கள் 4 வகை வர்ணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், பௌத்தர்கள் கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளாத போனதுனால தான் ஆசீவகம் அழிக்கப்படுகிறது. எனவே ஆசீவகத்தினுடைய தொடக்கமே வைதீக எதிர்ப்பில் தான் தொடங்குது. அந்த வைதீக எதிர்ப்பை மட்டும் அது ஒரு சமூக கோட்பாடாக்கி அதனுடைய உள்ளடக்கமாக அணுக்கோட்பாடு, தற்செயல் கோட்பாடு, உள்கோட்பாடு. இதில் இந்த தற்செயல் கோட்பாடு இருக்குது பாருங்கள், அதுதான் உண்மையிலேயே இந்த ஆசீவகத்தினுடைய அறிவு மரபு எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு பரந்துபட்ட தன்மையுடையதுன்னு காட்டுறதுக்கான எடுத்துக்காட்டே அந்த தற்செயல் கோட்பாடு தான். இந்த அண்டம் எதுவாக இருந்தாலும், உலகத்தில் எந்த ஒரு பொருள் தோன்றுவதாக, நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தாலும் பெரும்பாலும் தற்செயலாகத்தான் நடக்கின்றன. எனவே இந்த பேரண்டத்தினுடைய தோற்றம் கூட ஒரு தற்செயலாகத்தான். அணு கருநிலையில் இருந்த பொழுது அணு முழுமை பெறலை. தீ அணுவாகவோ நீர் அணுவாகவோ நில அணுவாகவோ உருவாராகாமல் அணு கருநிலையில் இருந்த பொழுது ஒரு பெரிய சிதைவு ஏற்படுகிறது. அந்த சிதைவின் காரணமாக ஒரு வெடியோசை ஏற்படுகிறது. அந்த வெடியோசையின் காரணமாக பெரிய வெப்பமண்டலம் உருவாகிறது. அந்த வெப்பமண்டலத்தில் காற்று மோத மோத தீ உருவாகிறது. தீ எரிந்து எரிந்து தனியத் தொடங்குகின்ற பொழுது ஆவிப்படலம் வந்து மழையாக பனியாக வந்து அதற்கு பிறகுதான் இந்த நில உலகம் தோன்றுகிறது அப்படின்றார். எனவே இந்த தற்செயல் கோட்பாடுன்னு வருகின்ற பொழுது அங்கே கடவுளுக்கு இடமே இல்லாமல் போச்சு. கடவுளுக்கு இடமே இல்லை. அதனால தான் இந்த பௌத்த இலக்கியங்களில், திபெத் மொழியில் உள்ள பௌத்த இலக்கியத்தில் இந்த பூரணனுடைய மரணம் பற்றி வருகின்ற பொழுது அவர் நீரில் மூழ்கி தற்கொலை செய்து கொண்டதாக சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய மரணம் நீரில் தான் நடந்திருக்கு. நீரில் மூழ்கி உயிர் துறந்திருக்கிறார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வைகையில் ஐயர் அழகர் ஆற்றுல இறங்கிறது. அழகர் என்ற பெயர் அந்த ஐயனாருக்குரிய பெயர். ரெண்டாவது ஐயனாருக்குரிய பெயர் அது. மாமல்லபுரத்தில் இருக்க சிற்பம் கூட ஒரு துறவி தவக்கோலத்தில் நின்றுக்கிட்டு ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் நிற்கிறது போல் ஒரு சிற்பம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நாம் எல்லாம் என்ன சொல்கிறோம்னா பகீரதன் தவம் அப்படின்னு அதுக்கு விளக்கியிருக்கிற சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பகீரதன் வந்து தவம் பண்ணி கங்கை ஆற்றை கொண்டு வருகிறான். அதற்கு பிறகு அவன் தவம் முடிஞ்சு போகுது. ஆனால் இங்கே ஆறும் இருக்கிறது, தவமும் முனிவரும் இருக்கிறார். அப்போ ரெண்டு இருக்கும்போது கங்கை ஆற்றுக்காக இவர் வந்தார்னா கங்கையார் வந்ததுக்கு பிறகு இவர் தவம் முடிஞ்சிருக்கணுமா இல்லைங்களா?
பகீரதம் தவம் பண்ணார்னா, இவர் ஒரு ஆற்றங்கரை ஆற்றங்க அதாவது புத்தருக்கும் இவருக்கும் ஒரு விவாதம் நடந்து அதில் இவர் தோற்று போனதாகவும், அப்படி தோற்று போனதில் அவமானப்பட்டு அப்படியே வந்து தன்னுடைய மாணவன் ஒருத்தன் ஏறு விழுதுகிட்டு இருந்தவனை ஏற அவிழ்த்து விட சொல்லி அவன் வச்சுருந்த பானையில் வந்து ஒரு கயிறை கட்டி நுனியை கட்டி இன்னொரு நுனியை கழுத்தில் கட்டி அப்படியே ஆற்றுல விழுந்து இறந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, இந்த வேத மறுப்பாளர்களான பூரணர், பக்குடுக்கையார், மர்க்கலி, புத்தர், மகாவீரர், இன்னும் ஒருத்தர் சஞ்சய பலை விட்டுறது, இந்த ஏழு பேர் மீதும் இந்திரன் வந்து கடுமையான மழை புயலை வீசி தாக்கியதாகவும், அதில் ஆறு பேரும் தப்பிச்சிட்டப்போ இந்த பூரணர் மட்டும் எங்கே போனார்னு தெரியல, இந்த ஆறு பேரும் வந்து மழை புயலெல்லாம் நின்றதற்கு பிறகு அவரை தேடி வர்றாங்க. அப்போ ஒரு கணிகை வந்து அவர் இந்த குளத்தில் தான் பிணமாக மிதக்கிறார் அப்படின்னு காட்டியதாகவும், அவங்க போய் அதை எடுத்து அடக்கம் செய்ததாகவும் ஒரு செய்தி. ஆக அவருடைய மரணம் நீரோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் மாமல்லபுரத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு இடத்துல ஒரு கோயிலுக்கு கொற்றவை கோயில்னு சொல்கிறாங்க, ஏன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி சிங்கம் இருக்கிறதுனால. இன்னும் தர்மராஜ மண்டபத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு யானை இருக்கு இல்லைங்களா? இப்போ யானை ஒரு மதத்தினுடைய குறியீடு தானே, சிங்கம் ஒரு மதத்தினுடைய குறியீடுன்னா இந்த யானையும் ஒருத்தருடைய குறியீடாக இருக்கு இல்லையா? சிங்கம் இருக்கிறதுனால இது கொற்றவை கோயில்னா, யானை இருக்கிறதுனால இதை யாருடைய கோயில்னு சொல்கிறது? இப்போ நல்லா நினச்சி பாருங்கள், அந்த மாமல்லபுரத்து சிற்பங்களில் யானைகள், மூன்று யானைகளும் இருக்கும், சிங்கங்களும் இருக்கும். யானையும் சிங்கமும் ஒரு இடத்துல காட்டப்படுதுன்னா அங்கே வந்து சமய போராட்டம் நடந்திருக்குன்னு பொருள். மறு ஆய்வு செய்கிறதுக்கான ஒரு செய்தியாக சொல்கிறேன் நான். எனவே அந்த பூரணருடைய தற்செயல் கொள்கையை அவ்வளவு ஆழமான கொள்கை. இந்த தற்செயல் கூட அந்த தொல்காப்பியத்திலிருந்து வரக்கூடிய, அதுவும் இந்த அகத்தனை மரபோட, இந்த தலைவன் தலைவி ரெண்டு பேரும் சந்திக்கிற போது அந்த சந்திப்பு தற்செயலாக தான் இருக்கணும். தமிழில் ரொம்ப ஆழமான ஒரு அகத்தினை மரபுகளில் ஆழமான ஒரு துறை எதுனா அறத்தோடு நிற்றல் என்ற ஒரு துறை. இப்போ ஆரிய அரசன் யாழ் பரமதத்தன் அப்படிங்கிறவனுக்கு தமிழை சொல்லிக் கொடுத்த கபிலர் அதனுடைய அடையாளமாக இயற்றிய நூல் குறிஞ்சிப்பாட்டு. ஆரிய அரசன் யாழ் பரமதத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்த கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டு இது. இந்த கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டு அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிற துறையில் இருக்குது. தொல்காப்பியர் இந்த அறத்தோடு நிற்றலுக்கு ஏழு வகையான காரணங்களை சொல்லுவார். இந்த ஏழு நிலைகள்லேயும் அறத்தோடு நிற்றல் பொருந்தி இருக்கணும்ன்ட்டு. அதில் ஒன்று, அவனை வந்து அவன் மிகப்பெரிய நல்ல மனிதன், நல்ல பண்பாளன், இது எங்களுடைய சந்திப்பு ரொம்ப தற்செயலாக தான் நடந்தது, அவனை பார்க்கணுங்கிறதுக்காக நான் ஒன்றும் போகலை. நாங்கள் வந்து அருவியில் திணைப்புணம் காத்துக்கிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிருச்சு, நாங்கள் தொப்ப தொப்போ நனைஞ்சு போயிட்டோம், அருவியில் போய் குளித்தோம், குளிச்சுட்டு வந்து பூக்களை எல்லாம் பறித்து தொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு யானை வந்தது, அந்த யானையை கண்டு நாங்கள் பயந்து நடுங்கும்போது இவன் வேட்டைக்கு வந்தவன் எங்களை பார்த்துட்டு அந்த யானையிடமிருந்து எங்களை காப்பாற்றினான். அப்போ யானையை கண்டு அஞ்சாமல் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த, எங்கள் உயிரை காப்பாற்றிய அவனை வந்து அந்த சூழலில் தான் விரும்ப தொடங்கினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விரும்புவதற்கான சூழல் தற்செயலாக இருக்கும். அதே போல் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம சொல்கிறோம் ஆயிரம் பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கன்னு, ஆனால் பொய்யே சொல்லக்கூடாதுங்கிறதான் அந்த அறத்தோடு நிற்றல் துறை. நம்முடைய வீழ்ந்து போனதுக்கு ஃபாதர் கஸ்பார் அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த அறங்களையே வாழ்வியலாக்கிட்டதுனால நம்முடைய வாழ்க்கையில் மனசில் வன்மம் வருவதற்கு பதிலாக அன்பு கணிஞ்சு போயிடுது. எதிரிகளை கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னா கூட நமக்கு வந்து அவன் மேலே அனுதாபம் வந்து போகுது, அந்த மனம் இருக்கக்கூடாது. அதனால தான் புரட்சி கவிஞர் சொல்லுவார், பண்ண பழகடா பச்சை படுகொலை, பயந்தமிழர்க்கெல்லாம் உயிரடா விடுதலை அப்படின்னு. அந்த கோபம், மற்றவர்கள் மீது, எதிரி மீது கோபம் இருந்தால்தான் பகையை வெல்ல முடியும். அங்கே போய் கருணை காட்டினேன்னா, இப்போ நீங்கள் பகவத்கீதை என்ன, அர்ஜுனனுக்கு வந்து கருணை காட்டாத, அன்பு காட்டாத, அவன் சொந்தக்காரன் நினைக்காத, அவனை அழியுங்கிறதானே பகவத்கீதை, அதானுங்க அது. எனவே அந்த உணர்வு இருந்தால்தான் ஒரு இனம் வெல்லும். நீங்கள் எந்த ஒரு விளையாட்டு டீம்லேயே டிஃபென்ஸ் விளையாடுற எந்த அணியாவது ஜெயிக்குமா பார்த்துருக்கீங்களா? டிஃபென்ஸ் விளையாடுற எந்த அணியும் ஜெயிக்காது, அஃபன்ஸில் போனால் தான் வெற்றி பெற முடியும். அந்த மாதிரி இந்த தமிழர்களுடைய வாழ்வியல் ரொம்ப அந்த அறத்தோடு நிற்றல்ங்கிறதுல பொய்யே சொல்லக்கூடாது.
அப்போ தமிழருடைய வாழ்வியல் எப்படி இருந்திருக்கணும்னு நினச்சி பாருங்கள். இதில் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தற்செயல் கோட்பாடு தான் இந்த அணு ஆசீவகத்தினுடைய அணு கோட்பாட்டுக்கும் வாழ்வியல் கோட்பாட்டிற்குமான அடையாளமாக வருகிறது. எனவே இந்த அடிப்படையில் தான் சிலப்பதிகாரம் உருவாக்கப்பட்டிருந்தது. எவ்வளோ நேரம் பேசலாம்? அந்த தற்செயல் கோட்பாடு ஊழ் கோட்பாடாக மாறுகிறது. இப்போது அந்த தற்செயலில் தொடங்குகிற அந்த காதல் குடும்ப வாழ்க்கை என்ற ஊழில் முடியணும். அதே போல் ஒவ்வொன்றிலையும் இந்த தற்செயலாக கடலில் தோன்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி மாறி உலகத்தை அழிக்கிறது மாதிரி அந்த தற்செயல் ஊழாக மாறணும். எனவே இப்படிப்பட்ட இந்த மூன்று கோட்பாடுகளையும் உள்ளடக்கியதாகத்தான் ஆசீவகம் உருவானது. இந்த சிலப்பதிகாரம் எப்படி ஆசீவக காப்பியம் அப்படிங்கிறதுக்கு மாதவியை கோவலன் சந்திக்கிறது, மாதவியை விட்டு கோவலன் பிரியறதுக்கு மாதவி பாடின காணல் இவன் ஒரு பாட்டு பாடுறான், அவளும் வந்து இவனுக்கு ஒரு குறிப்பு இருக்கிறது மாதிரி தனக்கும் ஒரு குறிப்பினல் போல் யாழ்கை வாங்கி மாதவி பாடுறான், தற்செயலாக நடக்கிறது. அதே போல் இவன் மதுரைக்கு போகலான்னு அவன் முடிவு பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் கண்ணகி வந்து சிலம்பில் இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லி உடனே மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னப்ப நானும் வர்றேன்னு கிளம்புறது. நல்லா நினச்சி பாருங்கள், அங்கே போய் கவுந்தியடிகளை சந்திக்கிறது, கவுந்தியடிகள் அவங்கக்கிட்ட வந்து எவ்வளவோ சொல்லி நீங்கள் போகாதீங்கன்னு தடுத்தும் கேளாந்ததுனால சரி அந்த பாதையெல்லாம் வந்து இவளுக்கு தெரியாது, அங்கே என்ன நடக்குங்கிறத யாருக்கு தெரிய போகுது, அறிகுனர் யாரோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா புறப்படுறது. இப்படி சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தற்செயலை தொடங்கி ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுவதாக முடியும். அதை விட அந்த ஜைனர்கள் எவ்வளவு நல்லதன்மை வரங்களை கொடுப்பதாக இருந்தாலும் ஐயனாரை கும்பிடக்கூடாதுன்னு விதி விதிக்குது. அப்போ இங்கே சிலப்பதிகாரத்தில் முக்கியமான பாத்திரமாக வர்றது ஐயனார். எப்படி வந்து அந்த ஜைன காப்பியம் ஜைனர்கள் தடை செய்யக்கூடிய ஒரு கடவுளை வந்து சிலப்பதிகாரம் போற்றோம், நல்லா நினச்சி பாருங்கள். இப்படியாக தமிழ் அந்த தமிழ் வாழ்வியலில் தொடங்கிய ஆசீவக கோட்பாடு தமிழ் இலக்கியங்களில் வேரோடி பறந்து கிடக்கிறது. இப்போ கம்பன் கம்பராமாயணத்தை தேற்றுகின்ற பொழுது பல தடைகள் வந்ததாக நாம் செவி வழி செய்தியாக பார்க்குறோம். அந்த மண்டபம் இன்றைக்கும் தாயார் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது. அந்த தாயார் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் அந்த மண்டபத்தில் தான் கம்பர் அரங்கேற்றினார் அப்படிங்கிறது இன்றைக்கும் செவி வழி செய்தி. அப்போ கூட வந்து இந்த இரணிய வதைப்படலத்தை பாடுகின்ற பொழுது வால்மீகி முனிவர் பாடாத ஒன்றை நீ ஏன் சேர்க்கிறாய், நீ எப்படி பாடலாம் அப்படின்னு அங்கே இருந்தவங்க அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், அப்போ வந்து இவர் கம்பருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் போய் வேதனைப்பட்டிருக்கும்போது இறைவனே ஒரு தூண் தூணில் வந்து சிங்க வடிவத்தில் வந்து குரல் எழுப்பியது போலவும் அதற்கு பிறகு தான் எல்லாரும் ஒத்துக்கிட்டதாகவும் ஒரு செய்தி உண்டு. ஒரு நண்பர் சொன்னார், அந்த மண்டபத்தில் வந்து சிங்கம் ஒரு தூணில் வந்து வெளிப்படுவதை போல் ஒரு சிற்பம் இருக்குது அப்படின்னு. இந்த ஆய்வு பண்ணுறவங்க எவ்வளோ பேர் கப்சா விடுக்கிறாங்கங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதுக்காக போய் அங்கே சிங்கம் இருக்குதான்னு பார்த்தா அங்கே சிங்கமே இல்லை. அப்போ வந்து ஒரு தூணில் மட்டும் என்ன இருக்குதுன்னா ஒரு யானை பரிதாபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு யானைக்கு திருமால் அப்படியே தடவி கொடுத்து அதுக்கு அன்பு காட்டுவதை போல ஒரு சிற்பம் இருக்குது. அந்த சிற்பத்தை பற்றி கூட உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், நான் படம் அனுப்பியிருந்தேனா. அந்த மாதிரி அதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் ரெண்டு படி ஏறுகின்ற பொழுது ரெண்டு பக்கமும் யானை சிற்பம் இருக்குது. அந்த யானையை ஒரு வீரன் அடக்குவதைப் போல சிதைப்பதைப் போல மற்போர் புரிவதைப் போல, அதே போல் அந்த பக்கம் இருக்கக்கூடிய யானையையும் ஒரு வீரன் தாக்குவதைப் போல இருக்குது. அப்போ இந்த தாக்கப்பட்ட யானைக்கு திருமால் அடைக்கலம் தருவதைப் போல இதை அதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கம்பன் அரங்கேற்றியதாக சொல்லக்கூடிய அந்த மண்டபத்தில் யானைக்கு அடைக்கலம் தருவது போல திருமாலினுடைய அந்த உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறத ஆழ்ந்து அது சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருந்தது. அதற்கு பிறகு ராமாயணத்தை பார்க்க ஒரு கோட்பாட்டு நிலையில் நம்முடைய ஆய்வுகள் எல்லாம் எந்த அளவுக்கு மோசமாக போச்சுன்னா ஒரு நூலை எடுத்துக்கிட்டு அந்த நூலில் உள்ள செய்திகளை மட்டும் பார்க்குறமே தவிர அதற்கு பின்னாடி என்ன இருந்துச்சுங்கிறத பார்க்கறதில்ல. கோட்பாட்டு நிலையில் எந்த ஒரு நூலையும் நாம் ஆய்வுக்கு உட்படுத்தவில்லை. இப்போது ராமாயணத்தில் வால்மீகி பாடுகின்ற பொழுது ஊழியலை அங்கே முன்வைக்கலை, ஊழ்கோட்பாட்டை முன்வைக்கலை. ஆனால் கம்பன் ராமாயணத்தினுடைய அடித்தளமாக ஊழை முன்வைக்கிறான். ராமன் அந்த முடி கவிச்சிக்கிட்டு வருவான்ட்டு கைகை கோசலை காத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் எப்படி வர்றான், கம்பர் ரொம்ப அற்புதமாக பாடுவார்,
குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின்னிறங்கியக மழைக்குன்ற மனையான் மௌலி கவித்தனன் வரும் என்றென்று தழைக்கின்ற உள்ளத்தன்னாள் முன்னொரு தமையன் சென்றான். அப்போ விதிதான் அங்கே வந்து விதி முன் செல்ல, நதியின் பிழையன்று நரும்புணலின்மை விதியின் பிழைமைந்தன்னு ராமன் லக்ஷ்மணன் அமைதிப்படுத்துறது. கும்பகர்ணன் வந்து ஆகுவது ஆகுங்காலத்து அழிவதும் அழிந்து சிந்தி போகுவது அயலேனின்றினும் போதல் திண்ணம் அப்படின்னு அந்த உள்கோட்பாட்டை முன்னிலைப்படுத்துவது. இதெல்லாம் வருங்கால ஆய்வாளர்கள் கோட்பாட்டு நிலையில் ராமாயணத்தை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எனவே ஆசீவகத்தினுடைய கோட்பாட்டை சமய நெறிகளை எதிர்த்த ஒரு காலச்சூழலில் ஆசீவகத்தினுடைய உள்கோட்பாட்டை மையமாக வைத்து கம்பன் பாடியதனால் அவனுக்கு அந்த எதிர்ப்பு வந்திருக்குமான்னு எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு ஆய்வுக்குரிய ஒரு குறிப்பு தான். அதே போல் பெரிய புராணத்தில் இந்த பரப்பு வேர்கள் ஆசீவகத்தினுடைய வேர்கள் எப்படியெல்லாம் ஓடி இருக்குதுங்கிறதுக்கு பெரிய புராணத்தில் சுந்தரர் தான் கதாநாயகன். சொர்க்கத்தில் வந்து அவர் மேலுலகத்தில் இருக்கும் பொழுது ரெண்டு பெண்கள் மீது அவர் காதல் கொள்வது போலவும் அதற்கு வாய்ப்பு அங்கே இல்லைங்கிறதுனால அவங்க மூணு பேர்த்தையும் பூலோகத்தில் வந்து பிறக்க வச்சு அவர்களை சேர்ந்து வாழச் செய்து அதற்கு பிறகு அவர் அழைத்து கொள்வது போலவும் தான் பெரிய புராணம் தொடங்குது. ஆனால் பெரிய புராணம் முடிகின்ற பொழுது திருப்பட்டூர் ஐயனார் கோவிலில், திருப்பட்டூர் தான் ஐயனார் பிறந்த ஊர், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த ஊர் ஐயனார் கோவிலில் வந்து பெரிய புராணத்தினுடைய அந்த சுந்தரர் வாழ்க்கை முடிவடைகிறது. ஜைனர்கள் ஆசீவகத்தை எதிர்த்ததை விட சைவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். சிவபெருமானை யானை உரி போர்த்தவனாக சொல்வதே ஆசீவகத்தை அழித்ததனுடைய அடையாளம். ஆசீவகத்தினுடைய சின்னம் யானை, யானையை அழித்து அதனுடைய தோலை உரித்து அவர் போத்திக்கிட்டார்னா என்ன அர்த்தம்? ஆசீவகத்தை அழிக்கிறார்னு பொருள். எனவே அப்படிப்பட்ட அந்த சைவ சமயத்தில் ஒரு நாயன்மாராக தலைவராக விளங்கிய சுந்தரர் அவருடைய கடைசி கால வாழ்க்கை எங்கே வந்து முடியுதுன்னா ஐயனார் கோயிலில் வந்து முடியுது. அப்போ இதுக்கு என்ன காரணம்? சைவ அறிஞர்கள் எல்லாம், அதாவது எந்த ஒன்றையும் கோட்பாட்டு நிலையில் பார்த்தால்தான் பல புதிர்களுக்கான விடைகளை நாம் தேட முடியும், அடைய முடியும். அப்போ பெரிய புராணத்தினுடைய அந்த சைவர்கள் ஏன் கடுமையாக ஆசீவகத்தை எதிர்த்தார்கள் என்பதற்கு இவர் மதம் மாறிட்டார்னு தான் அர்த்தம். அதுக்கு சுந்தரர் மதம் மாறிட்டார்னு அர்த்தம். எனவே இப்படி ஆசீவகத்தினுடைய தொடக்கத்திலிருந்து ஒரு கட்டத்தில் அது ஒரு 1000 ஆண்டு காலம் தமிழருடைய வாழ்வை வடிவமைத்தது ஆசீவகம். அதற்கு பிறகு பக்தி இயக்கங்கள் வருகின்ற பொழுது ஜைன பௌத்த சமயங்களை விட கூடுதலான தாக்குதலுக்கு உள்ளானது ஆசீவகம். அப்பரே சொல்கிறார், அவங்களாவது பிறமொழியாளர்கள், இவன் 1000 தமிழை படித்தும் ஆளுற 1000 சமணர்களையும் அழிவாக்கினான் அப்படின்னு. பெரிய கொடுமை என்னென்னா அப்பருக்கு வந்து வயிற்று நோய் வந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவரை காப்பாற்றினவங்க ஆசீவக துறவிகள். அவரே பாடுறார், எனக்கு வந்து வயிற்றை குடைந்து அகம்படியே என்னுடைய அறுத்து எடுத்து என்னை இப்படியெல்லாம் கொடுமைக்கு உள்ளாக்கினியே அப்படின்ட்டு. பெரிய புராணத்தில் அவர் வந்து ஜாயின பள்ளியில் இருந்தவர் ஆசீவக பாழியில் போய் மருத்துவம் பார்த்துக்கிட்டதா அவர் பதிவு செய்கிறார். அப்படி தன்னை காப்பாற்றியவர்கள் 1000 பேரை யானைக்காலால் மிதித்து கொல்ல செய்தவர் திருநாவுக்கரசர். ரொம்ப சமய வரலாறுன்னு, சமயம்னு வந்ததுக்கு பிறகு அண்ணன் தம்பியே இல்லைன்னாக்கா அப்புறம் யார் நமக்கு உயிரை காப்பாற்றினவனாக இருந்தானா காப்பாற்றாதவன்? இன்றைக்கு எதிரி அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நிலையில் பல கோவில்களில் நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலில் வந்து யானையை சிங்கம் தாக்குவதைப் போல சிற்பம் இருந்தால் அந்த கோவில் ஆசீவர்களுக்கு உரியதாக இருந்து சிங்கத்தை வழிபடக்கூடிய சிங்கத்தை அடையாளமாக கொண்டவர்கள் கைப்பற்றினார்கள்னு பொருள். ஒரு கோயிலில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் யானையையும் காளையையும் ஒன்றா இருந்து காளையை மறைச்சா யானை தெரியும், யானையை மறைச்சா காளை தெரியும், அந்த மாதிரி சிற்பம் ஏதாவது ஒரு கோயிலில் இருந்ததுன்னா அது ஆசீவர்களுக்குரிய கோயில்னு பொருள். தஞ்சை பெரிய கோயிலே அப்படி இருந்து தான் வன்முறையில் தான் அதை அழிச்சிருக்கிறான். ராஜராஜன் தீட்டிய ஓவியம் இன்னமும் இருக்குது உள்ளுக்கு. அந்த ஓவியத்தினுடைய கடைசி முதல்ல ஒரு மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் ஒரு துறவி இருக்கிறாரு, அந்த துறவியை அரசன் அரசி மற்றவர்களெல்லாம் போய் வணங்குவதை போல் இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு போர்க்கள காட்சி, கடுமையான போர்க்கள காட்சி, சிவன் ருத்ர தாண்டவம் ஆடுறான், சிங்கத்தின் மேலே ஏறி கொற்றவை அவ போராடுறா, மூஞ்சிறு மேலே ஏறிக்கிட்டு பிள்ளையார் அவர் போராடுறாரு,
மயில் மேலே ஏறிக்கிட்டு முருகன் அவர் போராடுறாரு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா யானைகளெல்லாம் 3 யானைகளும் 5 நடுங்கி ஓடுகின்றன, மக்களெல்லாம் சிதறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஓவியத்தை தீட்டி கடைசியாக கைலாயம் போன சுந்தரருடைய பயணத்தோடு அந்த ஓவியம் முடிவடைகிறது. இப்படி நாம் இன்னும் மீளாய்வு செய்து தோண்டி எடுக்க வேண்டிய செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன. பக்தி இயக்க காலம் வரையிலும் தான் இப்போ நான் ஆசீவகத்தை பற்றி பார்க்க முடிந்திருக்கிறது. அதனுடைய அடையாளமாகத்தான் ஒரு நீண்ட கட்டுரையாக கேட்டார்கள். இன்னும் இதை விரிவாக எழுதி சேர்க்க வேண்டிய பகுதிகளெல்லாம் நிறைய இருப்பதாக உணர்கிறேன். எனவே தமிழர்கள் வாழ்வியலில், தமிழரினுடைய அறிவு மரபில், தொல்காப்பியர் காலந்தொட்டு வந்த ஒரு பேரறிவினுடைய அந்த அறிவியினுடைய தொடர்ச்சியாக உருவாகி வந்த ஒரு பேராறாக ஆசீவகம் இருக்கிறது. நண்பர்களே, கயலெழுதி வில்லெழுதி கடுஞ்சினத்து புலி எழுதி புயல் எழுதும் இமயத்து பொற்கோட்டில் தமிழ் வீரச் செயலெழுதி வையத்தின் திசையெல்லாம் மானமெனும் உயிலெழுதி சென்றவர்கள் உன் முன்னோர் அறிவாயா என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.